ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட அறிக்கையை அமைச்சரவையில் உடனடியாக தாக்கல் செய்ய ஒன்றிய சட்ட அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவது குறித்து ஆய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்திருந்தது. இந்த குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தவும் அடுத்த 100 நாட்களுக்குள் ஒருங்கிணைந்த உள்ளாட்சி தேர்தலை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த அமல்படுத்தும் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் 18 சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் பெரும்பாலான சட்ட திருத்தத்திற்கு மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களுக்காக பொதுவான வாக்காளர் பட்டியல் வாக்காளர் அடையாள அட்டைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிகழ்ச்சி நிரல் பட்டியலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட அறிக்கை முடிந்த வரையில் சீக்கிரமாக சேர்க்க மத்திய சட்ட அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நாடாளுமன்ற 2 அவைகளிலும் 2/3 ஆதரவு தேவை என்ற நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சிகளிடம் 234 உறுப்பினர்கள் உள்ளதால் மத்திய அரசு சிக்கல்களை சந்திக்க நேரிடும். மேலும் நாடு முழுவதும் ஒரே வாக்காளர் பட்டியல், 3 வகை தேர்தலுக்கும் ஒரே வாக்காளர் அட்டை உள்ளிட்ட மாற்றங்களை செய்ய பாதிக்கும் அதிகமான சட்டமன்றங்களின் ஒப்புதலும் பெற வேண்டும் என்பதால் பாஜகவிற்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.